உண்ணாவிரதம், வெள்ளையரே, சிகப்பு மனிதரே, கருப்பு மனிதரே, ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே வெளியேறியா? எங்கடா போயிருப்ப? இங்க என்ன சத்தம்? என்ன சத்தமா? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா, பார் காதல் இயக்குநர்களே, உட்காருங்கடா. ஒரு தலைவன் பேசிட்டு இருக்கல, தலைவன் கொஞ்சமா மரியாதை கொடுங்களா? சாருதல பசங்களா, நீ சிகப்பா இருக்கிற, அதுலயே அழகா வேற இருக்கிற, ஊர்ல இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் ஒன்னதான் லவ் பண்றதுக்கு, இதுகள் எல்லாம் லவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து முறையீடு செய்யுதுங்க. அதனால நீ என்ன பண்ற? ஊரை விட்டே ஓடி போயிடு சாமி. சார் சார், என்ன சார் இது? ஒண்ணு பெரிய மனுஷன் என் கால போய் விழுறீங்களே. உங்களுக்கு தெரியுது, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுகளுக்கு தெரியலையே, ஒருத்தி கூட என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. தயவு செஞ்சு நான் கால் விழுந்து வெளியே சொல்லிடாதீங்க. டேய் தலைவன், நான் கால் விழுறேன், தொண்டர்கள் பாத்துட்டு நிக்கிறீங்க, வந்து விழுங்கடா, அப்பதான் ஊரை விட்டு போவார் போல இருக்கு. பேச பாருங்க, கால் விழுந்து வெளியே சொல்லிடுவானுங்க. வாங்கடா, மேல ஏறிங்க, பூட்ஸ கட்டிடுவானுங்க. சார், நான் காதலிக்கிற நிலைமையில இல்ல, ஏதோ புழப்ப தேடி இங்க வந்திருக்கேன். என் பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா சொல்லிடுங்க. இப்பயே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நீங்க லவ் பண்ணாம இருந்தா போதும், அதுக்காக ஊரை விட்டு போக வேணாம், இருந்துட்டு போங்க. பாவம், நான் வரேன் சார். அப்ப அவனே சொல்லிட்டான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு, நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. உடனே ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் வந்து உங்களை தான் காதல் பண்ணுமாக்கு. எங்க மூஞ்சி காட்டு, உங்களை பொம்பளை பாக்காத பசங்களாம்.